விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் நல்லம்மன் தடுப்பணை பகுதியில் ஆற்று நீர் நுரையால் நிரம்பி வழிகிறது. ஆற்றில் சாய சலவை பட்டறைகள் கழிவு நீரை திறந்து விடுவதால் ஆற்று நீரில் அதிக நுரை ஏற்பட்டு வருவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரைராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கடந்த சில நாட்களாகவே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றுல, அதாவது கோவை மாவட்ட தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிகிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய மழை நீரானது நொய்யல் ஆற்றுல இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில, இந்த நொய்யல் ஆற்றுல வரக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலையில திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முறைகளாக செயல்படும் சாய சலவை பட்டறைகள் சாயக்கழிவை அந்த மழைநீரோடு கலந்து விடுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் அதாவது திருப்பூர் மாவட்டம் மங்களத்தை அடுத்த நல்லம்மன் தடுப்பணை பகுதியில நுரையுடன் கூடிய மழை ஆற்று வெள்ளம் இப்போ சென்றுட்டு இருக்கு. இதனால அந்த பகுதியில மக்கள் குற்றம் சாட்டி வர்றாங்க. மேலும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய தடுப்பணைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நல்லம்மன் கோவிலுமே நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நுரையாகப்பட்டது விவசாய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி துரைராஜ்.